நடுக்காட்டில் தனியாக 3 நாட்கள். 3 நாட்களை எப்படி சிறுமி கழித்திருக்கின்றார்? வாருங்கள், இது தொடர்பான தகவல் ஒன்றை இன்று பார்ப்போம். உயிரை பிடித்து வைத்திருந்த சிறுமி மீட்பு. அவர் கேட்ட முதல் விஷயம், வாருங்கள் தொடர்ந்த தகவலை பார்ப்போம். ரஷ்யாவில் காணாமல் போன சிறுமி 3 நாட்களும் பின்னர் நடுக்காட்டில் உயிருடன் மீட்கப்பட்ட சம்பவம் சமூக வலைத்தளங்களில் வைரலாக வருகின்றது. 5 வயதான யரினா அஃப்கோனாவா ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2 மணியளவில் காணாமல் போனார். மாஸ்கோவிலிருந்து 460 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நிஸ்னி நொவகோரோட் பிராந்தியத்தில் உள்ள ஸ்டெபன்வாக்கா கிராமத்தில் காளான் எடுப்பதற்காக சென்ற உறவினர்களை தேடும்போது அருகிலுள்ள காட்டில் தொலைந்திருக்கலாம் என்று முதல் கட்ட விசாரணைகளில் தெரியப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மீட்பு குழுக்கள் முதலில் கிராமத்தில் தேடின. நீச்சல் வீரர்கள் பல ஏரிகளையும் நதிகளையும் ஆய்வு செய்தனர். 800க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் இந்த காடுகளை தேடத் தொடங்கியிருக்கின்றனர். இந்த சிறுமியை தேடுவதற்கு 800 பேர் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றனர். இந்த தேடுதல் நடவடிக்கையில் முதல் இரவில் பலத்த மழையினால் காடுகளில் தேடும் பணிகள் இடையூறு ஏற்பட்டது. மூடுபனி மற்றொரு பிரச்சனையாக இருந்தது. மூடுபனி இரவில் தேடுவதை கடினமாக்குகின்றது. சூரிய உதயம் வரை அது போகாது என்று தன்னார்வலர்கள் ஒருவர் கூறுகின்றார். டிஷர்ட் மற்றும் ஷூ மற்றும் பூட்ஸ் மட்டுமே அடைந்திருந்ததாக சிறுமி இரவில் குளிரை தாங்க முடியாது அவள் காட்டு விலங்குகளால் தாக்கப்பட்டிருக்கலாம், உயிர் இழந்திருக்கலாம் என்று அஞ்சப்பட்டது. தேடுதல் பணியில் ஹெலிகாப்டர்கள் முதல் ட்ரோன்கள் ஈடுபடுத்தப்பட்டன. ஆள் இல்லாத விமானங்கள் கூட ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றது. தேடுதல் நாய்கள் மற்றும் கேமராக்களும் பயன்படுத்தப்பட்டன. செவ்வாய்க்கிழமையன்று புளோஃபெர்ரியா தோட்டத்துக்கு அருகே ஜரினாவின் கால் தடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. அவருடைய தாய் மற்றும் பாட்டியின் குரல் பதிவுகளையும் தேடுதல் பணிக்காக மீட்பு குழுவினர் பயன்படுத்தியிருக்கின்றனர். 3 நாட்களுக்கு மேலாக காணாமல் போன பின்னர் இறுதியாக புதன்கிழமை மாலை யரினா கண்டுபிடிக்கப்பட்டார். குறித்த வீடியோவில் கருப்பு காட்டில் ஒளிரும் விளக்குடன் மீட்பு குழுவினர் தேடுதல் ரோந்து செல்வதை காட்டுகின்றது. அவர் இறுதியாக சிறிய சிறுமியை கண்டுபிடிக்கின்றனர். அவர் மீட்கையில் அமைதியாக இருந்திருக்கின்றார். குறித்து முதற்கட்ட அறிக்கையில் அவள் பாதிப்பில்லாமல் இருந்தாள், ஆனால் கடுமையாக சோர்ந்து போய்விட்டாள். 3 நாள் ஆகிவிட்டதல்லவா? அந்த சிறுமியை கண்டுபிடித்த போது அவர் மிகவும் சுறுசுறுப்பாகவும் நலனாகவும் இருந்திருக்கின்றார். தேடுதல் ஈடுபட்ட ஒருவர் கூறுகின்றார், அவள் முதலில் இனிப்புகள் கேட்டாள். அவள் கொஞ்சம் தண்ணீர் மற்றும் கேக் வேண்டும் என்று சொன்னாள். மீட்கப்பட்ட சிறுமி மருத்துவ உதவியை பெறுவதற்காக விமானத்தில் கொண்டு செல்லப்பட்டார் என மீட்பு குழு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. என்று நாங்கள் பார்த்த விடயம், காணாமல் போன சிறுமி 3 நாட்களின் பின் காட்டிலிருந்து பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கின்றார் தொடர்பான ஒரு ஆச்சரிய தகவல் ஒன்றை இன்று பார்த்திருந்தோம். இது பிரேசில் நாட்டில் நடந்திருந்தபடியால் அந்த சிறுமி பத்திரமாக மீட்டிருக்கின்றார். இது ஆசிய நாட்டில் இடம்பெற்றிருந்தால் இந்த சிறுமிக்கு என்ன நடந்திருக்கும் என்று உங்களுக்கே ஊகித்து கண்டுபிடித்திருப்பீர்கள். நன்றி.